சேனல் சார்பாக உலகத் தமிழனின் குரல் திருவாரூர்க்கோ கீதா பேசுகிறேன். இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நான் நெய்வேலியில் ஜவஹர் ஸ்கூலில் பிஜி அசிஸ்டண்டாக ஒரு 3 மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன். அப்போ என் கூட 1989 என் கூட வேலை பார்த்தேன், நான் பேரை மாற்றி சொல்கிறேன், ரம்யா அவங்களுடைய பொண்ணோட கதை இது. அவங்க என் கூட +2 டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவர் பேர் வந்து ராஜேஸ்வரி. அப்போது அவங்க அந்த பொண்ணு வந்து பிஇ முடித்தாங்க. முடித்தோடனே யுஎஸ்ஏல வேலை பார்த்துட்ருக்க கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பையன் அலையன்ஸ் வராங்க. நாங்கள்லாம் கூட சொன்னோம், எதுக்காக ஃபாரினுக்கு கொடுக்கணுமா ஒரே பொண்ணு வச்சுருக்கீங்கன்னு. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்ச இடம் கடலூர், அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் கடலூரில் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, யுஎஸ் போயிட்டாங்க. யுஎஸ் போய் ஒரு 3 மாதம் கழித்து ஒரு ஃபோன் கால் எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க அம்மா அப்பா கேட்டாலும் எந்த இதுவும் இல்லை. என்ன பண்ணுன்னா, எங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்து கனடாவில் இருந்தாங்க, அவங்கள போய் பார்க்க சொன்னோம். அவங்க போய் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த 2 பேர் கடையில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேச சொன்னாங்க. அப்போ இந்த பொண்ணு அழறா, அப்போ ஒரு 6 மாதம் இருக்கும் கல்யாணம் ஆகி. அழுதுட்டு, அம்மா நான் வந்துடுறேம்மா, எனக்கு நீ வந்து பேசுகிறேன் அப்படின்னோடனே, சரி வந்துடு அப்படிங்கிறாங்க. டிக்கெட் போட்டு அவள் வீட்டுக்கு வந்துட்டா. அவள் வீட்டுக்கு வரும்போது அவன் 3 மந்த்ஸு கன்சீவ் ஆகிருந்தான். என்னன்னு கேட்டால், இது மாதிரி அந்த அவர் வேலை பார்க்குற கம்பெனி ஒன்னுடைய பாஸ். அப்போ அந்த அவங்க வந்து ஒரு டைவோர்ஸி, அவங்களோட இவர் லிவிங் டுகெதரில் வாழ்க்கை நடத்தியிருக்காரு, இப்போ அதை கன்டினியூ பண்ணுறாரு. அவங்க அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் தள்ளி இருக்கு, இவர் அங்கே போயிட்டு வராரு. அதனால் நைட்லாம் நான் கண்ணை முழிச்சுட்டு தனியாக படுத்திருக்கம்மா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுதா. அதுக்கப்புறம் அவர்கிட்டருந்து எந்த விதமான காண்டாக்டும் கிடையாது. குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்து ஒரு 1 இயர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் பழைய மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா மாறிட்டேன், நீ என் கூட திரும்பி வந்துரு அப்படின்னு. அப்புறம் கடலூர்லேருந்து அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து பேசுகிறாங்க, சரிம்மா தெரியாமல் தப்பு செஞ்சுட்டா, நீ மன்னிச்சிரு, அவன் கூட போயிரு அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைக்கு 1 வயசு, திரும்பவும் போகிறான். போனவுடனே இதே மாதிரி ஒரு 6 மாதம் இருக்கும், நல்லா வாழ்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஃபோனில் அழறா. அப்போ அவளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கா, அவன் வந்து அவள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பயங்கரமாக டார்ச்சர் கொடுத்தாலும் அதை தாங்கிட்டு அவள் வந்து ஒரு சப்ளைஸ்டாக அடித்தாலும், குடிச்சிட்டு வந்து அடித்தாலும் சரி, அவளை பிரச்சனை பண்ணாலும் சரி, அவள் வந்து ரொம்ப நல்லா அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை நடத்திட்டுருக்கா நெய்வேலியில். அப்போ இவன் வந்து ஃபோனில் அவளோட பேசுகிறா. அப்போ அவள் சொல்கிறா, எனக்கு வந்து இதை என்ன தாங்கிக்கவே முடியல, நான் திரும்பி வந்துடுறேன் அப்படிங்கும் போது அந்த அவருடைய ஃப்ரெண்டு, அவள் பேர் வந்து மாலா, அந்த மாலாங்கிற பொண்ணு ஃபோனில் பேசுகிறாள், பேசிட்டு சொல்கிறான், இங்கே பார், திரும்ப வந்து நம்ம வந்து ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒருத்தனை இல்லாமையே நம்மளால் வாழ முடியும்னா, அவனை பற்றி யோசிக்காமல் நம்மளுடைய கேரியரை பற்றி நம்ம யோசிச்சுட்டு விவாகரத்து தான் பண்ணணும்னு தேவையில்லை, நம்ம வாழ்க்கையை நம்ம டெவலப் பண்ணி நல்லா இருந்தாலே அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறா. இது வந்து ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துது ராஜேஸ்வரி கிட்ட. உடனே வந்து அங்கே போய் மேலே கோர்சஸ் படிக்கிறா, அந்த குழந்தைய இது பண்ணுறா. அப்போ ஏதாவது அவளுக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு தோணுது, ஏன்னா எல்லாத்துக்குமே ஹஸ்பண்ட்டை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அங்கே நிறைய சவுத் இண்டியன் ஃபேமிலி இருக்குது, அதனால் அவள் கொஞ்சம் சமையல் பண்ணுறதுல ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவாள். பண்ணி அவங்க மார்னிங் டிஃபனு லான்ச்சு அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறா. அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தோன்னே எல்லோரும் பேக்கேஜில் வாங்கிட்டு போகிறவங்க, லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புகிறவங்க, ஒரு பார்ட்டினா ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவளால் வந்து ரொம்ப மைண்டும் டைவெர்ட் ஆகுது. அந்த ஹஸ்பண்ட் வந்து திருந்தலைனா கூட அவளை பற்றி கவலையே படாமல் விவாகரத்தும் பண்ணாமல் அவள் லைஃப்பை லீட் பண்ணுறான். அப்போல்லாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, வெப் கேமரா கம்ப்யூட்டரோட அட்டாச் பண்ணி சிஸ்டம் இருக்கோ அதில் அட்டாச் பண்ணி தான் பேச முடியும்.
ராஜேஸ்வரியை நாங்கள் ராஜன் தான் கூப்பிடுவேன். நான் ஒரு அவங்கள்ட்ட வெப் கேமராவில் பேசுகிறேன். அப்படி பேசும்போது நான் கேட்குறேன், என்ன ராஜி உன்னோட ஃப்ரெண்ட் பேசணுன்னு நீ வந்து இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க, நீ அங்கே சந்தோஷமாக இருக்கியா? ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் வந்து அடித்தாலும் பிடிச்சாலும் கூட வாழ்கிறது தான், நான் வந்து ஏன்னா ஒரு பெண்ணியவாதி, அதுதான் ஒரு சரியான முடிவா? உன் ஹஸ்பண்டோட கேரக்டரே சரியா இல்லை, அப்படியே நீ அவரோட இருக்கணும்னு நினைக்கிற அப்படிலாம் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன் நீ உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கே, நீ சந்தோஷமாக இருக்கே அப்படிலாம் பேசும்போது ராஜி சொன்ன வார்த்தைகள்லாம் இன்னும் அப்படியே எனக்கு காதுலேயே வருகிது. ஆன்டி நீங்கள் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க, நாம் நம்மளை நேசிக்கணும், நம்மளை பெரியாளாக யோசிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்கல்ல, அதை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன நேசிக்கிறேன், நான் எனக்காக வாழ்க்கை வாழ்கிறேன். கணவன் அப்படிங்கிறது வந்து அவன் நல்ல உயிராக நம்ம மேலே அன்பாக இருந்தால் நம்மளும் அவனுக்காக உயிர் உயிராக இருக்கணும். அவனே இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும்னா அவன் கூடயே அவனுக்கு முன்னாடியே நம்ம வாழ்ந்து காமிக்கணும். ஏன்னா ஆண்டி என்னோடய அம்மாவும் அப்பாவும் ஒரு ஈகோ காரணமாக பிரிஞ்சிட்டாங்க. அப்பா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சென்னையில் போய் செட்டில் ஆகிட்டார். அம்மா எனக்காகவே அவங்க வந்து வாழ்ந்துட்டாங்க. அப்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஸ்கூல் வாசலில் எல்லாரோடைய அப்பாவும் வந்து குழந்தைய கூப்பிடக்குள்ளே எனக்கு அப்படியே அழுக அழுகையாக வரும். ஃபங்க்ஷனில் எல்லாம் அப்பா அம்மா அப்படி வரும்பொழுது எனக்கு எங்கள் அம்மா மட்டும் தனியாக வரும்பொழுது அவங்கள கட்டி பிடிச்சி எனக்கு ஓன்னு அழுன்னு தோணும். எங்கள் அம்மாவும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையை எனக்காக கொடுத்தாங்க இல்லைன்னு நான் சொல்லலை, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்கள வந்து நான் இப்போ வீட்டுக்கு வந்தேன்னா என்னாகும், இவர் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவார். என்னுடைய பிள்ளைக்கு அப்பா இருக்காது. நான் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் யார் என்னை வேணான்னு சொல்கிறாங்களோ, யார் என்னை நெக்லெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும் ஆண்டி. அவரை நான் இப்போ கன்சிடர் பண்ணுறதே இல்லை, நான் என் தொழிலில் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், என் குழந்தைய நல்லா பார்த்துக்கிறேன். அப்போ இப்போ அவராகவே நல்ல மனசு மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோவா போகிறதில்ல, அவரை பற்றி நான் கண்டுக்கிறது இல்லைன்னு அவருக்கு அது வந்து ஒரு தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. பாருங்கள், நான் ஒரு நாள் பெரிய ஆளாவேன், நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன். விவாகரத்து அப்படிங்கிறது வந்து என்னுடைய பையனுடைய மனநிலையை பாதிக்கும், அதாவது அவருடைய தப்புக்காக நான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு தப்புமே செய்யாத என்னுடைய குழந்தையோடைய வாழ்க்கையை அழிக்கிறது எந்த விதத்தில் ஆண்டி நியாயம்? அதனால் விவாகரத்தையே நான் பண்ண போகிறதில்ல, அதுக்காக நான் ஒன்றும் கவலைப்பட போகிறதில்ல, நான் தான் உண்மையான பெண்ணியவாதி, அவருக்கு முன்னாடி நான் சாதிச்சு காமிக்கணும்னு அந்த பொண்ணு ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னான். இப்போ பையன் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறான், பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. இன்றைக்கி அந்த ஹஸ்பண்ட் வந்து இவளை வந்து அப்படி ஒரு புகழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் இன்றைக்கும் ராஜி வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து ஒரு பெரிய விஷயமாலாம் வந்து பண்ணுறதில்ல, பட் அவரை ஹர்ட் பண்ணுறதும் இல்லை. அவருக்கு முன்னாடி வாழ்ந்து காமிச்ச ஒரு சாதனை பெண்மணியாக தான் நிற்கிறாரு. அதனால் கணவனும் மனைவியும் குழந்தைங்க இல்லைன்னா நீங்களாக பிரிஞ்சுக்கலாம், இல்லை உங்களால் வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து அது வந்து காயத்தை ஏற்படுத்தாமல் விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவன் விட்டு கொடுத்ததில்லை. அதனால் உண்மையான பெண்ணியம் என்பது வாழ்ந்து காமிப்பது தானே தவிர வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதோ அழித்து கொள்வதோ இல்லை. அதனால் நீங்களும் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்க. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒருத்தன் காட்டு வழியாக நடந்து போயிட்டே இருக்கான், ஒரு புலி அவனை தரத்துது. தன்னுடைய உயிரை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சி வேகமாக ஓடுறான். ஒரு பக்கத்தில் காட்டுத்தீ பரவி எரியுது, அதனால் அவனை அந்த இட வழியாக அவனால் போக முடியல. இந்த பக்கம் பார்த்தா ஒரு தாண்டி போகலான்னு பார்த்தா ஒரு பாழின் கிணறு இருக்குது. சரி, இந்த புலிகிட்டேருந்து தப்பிக்கணுமேன்னு என்ன பண்ணுறான், அப்படியே மேலே ஏறி ஒரு கிளையில் போய் உட்காந்துக்கிறான். கீழே குனிஞ்சு பார்த்தா புலி நிற்குது, தள்ளி பாழும் கிணறு இருக்குது, இந்த பக்கத்தில் அந்த காட்டு தீ எரிஞ்சிக்கிட்டே வருது. அப்படியே அந்த கிளையில் உட்காந்துருக்கும் போது மேலே பார்த்தா அப்படியே அந்த அடுத்த பக்கத்துலேருந்து ஒரு பெரிய பாம்பு அப்படியே வருது, மேலேருந்து தொங்கி அப்படியே தொங்கி அவனை நோக்கி வருது. அப்படியே ஒரு நிமிஷம் அவனுக்கு என்ன செய்யறதுனே யோசிக்க முடியல. திடீர்னு பார்த்தா ஒரு பருந்து வந்து அந்த பாம்பு அப்படியே கொத்தி தூக்கிட்டு போயிடுது. கீழே அந்த புலி இருக்கு இல்லையா, இவனை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அப்படி தாவி குதிக்கும் பொழுது அந்த பாழும் கிணத்துக்குள்ளே போய் விழுந்துருது. இப்போது அந்த காட்டுத்தீ எரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும்போது நல்ல இடி மின்னலோட பெரிய மழை வருது, அந்த தீ அணைஞ்சிருது.
கொஞ்ச நேரம் கொஞ்சம் முன்னாடி அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த கஷ்டம் எல்லாம் மறைஞ்சு போய் இறங்கி அவன் நடந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடர்றான். இந்த கதையில் என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு எப்போவாது எப்படியாவது ஒரு தீர்வு கிடைக்கும். நீ ஒருத்தைய ஏமாத்திட்ட அப்படின்னா அவளை ஏமாத்தினதாக அர்த்தம் கிடையாது, அவன் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை தான் உன்னால் ஏமாற்ற முடியும். சரியோ தப்போ, உன்னுடைய வாழ்க்கை புத்தகத்தை எழுதுகிற எழுதுகோள் உன் கையில் தான் இருக்கணும். அது வேறு யார் கையிலையாவது கொடுத்தீங்கன்னா கிறுக்கி தள்ளிடுவாங்க. முட்டாள் தன்னை முட்டாள் அப்படின்னு உணர்ந்துக்கிட்டானா அவன் புத்திசாலி ஆகிடுவான். புத்திசாலி தான் புத்திசாலி அப்படின்னு அகங்காரப்பட்டானா அவன் முட்டாள் ஆகிடுவான். எந்த ஒரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கும், எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். எந்த பூட்டுக்கு எந்த சாவி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் உன்னுடைய திறமை. பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை, இடைப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்காக சந்தோஷமாக வாழுங்கள். குழந்தைகளுடைய நலனை கருதி விவாகரத்து அப்படின்லாம் யோசிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. வாழ்க்கை என்பது வசந்தம்தான்.